பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் உள்ள 137 சாதிகளை சேர்ந்த இளைஞர்கள் இடஒதுக்கீட்டிலிருந்து தொடர்ந்து புறந்தள்ளப்பட்டு வருவதாக பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்கான உரிமைக்கான கூட்டமைப்பினர் வேதனை தெரிவித்துள்ளனர். பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினர் உரிமைக்கான கூட்டமைப்பு சார்பில் செய்தியாளர்கள் சந்திப்பு கோவை ரேஸ்கோஸ் பகுதியில் உள்ள தனியார் வளாகத்தில் நடைபெற்றது. அப்பொழுது பேசிய இவ்வமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் ரத்ன சபாபதி, இந்த பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தின் உரிமைக்கான கூட்டமைப்பு எங்கனோட மெயின் கோரிக்கைகள் என்ன அப்படின்னா, இந்த ரிசர்வேஷன் பாலிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரூ ஜெனுவனான சர்வே, அந்த சர்வே வந்து உண்மையாகவே யார் கல்வி, அரசு வேலை வாய்ப்புகள், சமுதாய அங்கீகாரம், சோஷியல் ஸ்டேட்டஸ், எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், இந்த நாலு பராமீட்டரில் ஜெனுவன் டேட்டாஸ் எடுத்து, உண்மையான குறிப்புகளை எடுத்து அதை அனாலிசிஸ் பண்ணி அந்த அடிப்படையின் பேரில் நீங்கள் வந்து யார் யார் பின்தங்கி இருக்கிறார்களோ, யார் யார் அரசு வேலை வாய்ப்புகளில் தவிர்க்கப்பட்டிருக்கிறார்களோ, யார் யார் சமூக அந்தஸ்து இல்லாமல் இருக்கிறார்களோ, அவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதில் எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. ஆனால் இந்த சமூக நீதி என்ற இந்த நிலைமை 1989 மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுவிட்டது. 1989 50 விழுக்காடுகளாக இருந்த பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீடு 30 விழுக்காடாக குறைந்தது. அதுக்கு பின்னாடி மறுபடியும் 3.5 குறைஞ்சி இன்றைக்கி 26.5. அந்த 26.5 மேலும் மேலும் பல்வேறு ஜாதிகளை சேர்த்து கொண்டே இருப்பதால் இந்த இடஒதுக்கீடு என்பது நீர்த்து போய் பிற்படுத்தப்பட்ட சமுதாய இளைஞர்களும் மாணவர்களும் இன்று மெரிட் கோட்டாவில் தான் இடம் வாங்கிட்டு இருக்காங்க, அல்லது மேக்ஸிமம் 1 மார்க் 1.5 மார்க் கன்செஷன் தான் அவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் இடஒதுக்கீடு கிடைக்கப்பட்ட மற்ற சமுதாயத்தினர் மிகுந்த சலுகைகளை பெற்று அவர்கள் அரசு வேலைவாய்ப்பு, கல்வி அட்மிஷன், ஸ்காலர்ஷிப் இதிலெல்லாம் இருக்காங்க. ஸோ எங்களது 137 ஜாதிகளை சேர்ந்த 4 கோடி மக்கள் உள்ள ஒரு பிரிவினர் புறந்தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அல்லது தவிர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இதுக்காக இந்த பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினர் உரிமைக்கான கூட்டணி கடந்த 18/12/2018 எங்கள் எல்லோருடைய பல்வேறு சமூகங்களை, இங்கே பல பேர் வர முடியலை திடீர்னு இந்த ப்ரெஸ் மீட் கண்டக்ட் பண்ணதுனால, எல்லோருடைய இணைப்பின் காரணமாக சுகுணா கல்யாண மண்டபத்தில் பிரதிநிதிகள் மூலமாக லான்ச் பண்ணோம். அதுக்கு பின்னாடி 1-3 ஜான்வரி 3 டிஎன்பிஎஸ்சி குரூப் நடந்த சென்ட்ரலுக்கு முன்னாடி அந்த 66 போஸ்ட்டில் வர வேண்டிய போஸ்ட் பேக்வேர்டுக்கு ஆக்சுவலாக எவ்வளவு, ஆனால் அந்த தடவை கொடுத்த போஸ்ட் எவ்வளவுங்கிற விவரங்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டன. அதுக்கு பின்னாடி 31/1 திருச்சி மண்டல பிரதிநிதிகள் மாநாடு நடைபெற்றது. அதுக்கு பின்னாடி 8/2 ஆயிரக்கணக்கான தன்னார்வ பாதிக்கப்பட்ட சமூகத்தினர், பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினர் கலந்து கொண்ட ஒரு மாபெரும் அறப்போர் கோவை சிவானந்தா காலனியில் நடைபெற்றது.